வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம ஆலப்பியில் ஆளுக்கு வெறும் 1600 ரூபாய் செலவில் ஹவுஸ் போட் புக் பண்ணி போனது, ஹவுஸ் போட் எப்படி இருந்தது, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு எப்படியெல்லாம் அங்கே என்ஜாய் பண்ணோம், இதெல்லாம் பற்றி பார்த்தோம். வீடியோ செம ஃபன்னாக இருக்குங்க. இன்னும் பார்க்கலனா மேலே இருக்க லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாங்கள் ஆலப்பியில் ஹவுஸ் போட்டை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு காமான நேச்சர் ஃப்ரெண்ட்லியான பிளேஸில் தங்கி எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ இன்றைக்கி நம்ம ஆலப்பிலேருந்து போட் ஹவுஸில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரி சைடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு செமையான லேக் வியூ ரிசார்ட் புக் பண்ணி வந்திருக்கோம். இப்போலேருந்து நம்மளோட டே டூ அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா, இந்த ரிசார்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டியே ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக லேக் வியூ, பின்னாடி ஃபுல்லாக பேடி ஃபீல்ட்ஸு. இந்த கரையிலேருந்து ரிசார்ட் போகிறதுக்கே நம்மளுக்கு போட் அனுப்புவாங்க, அதுவே ஒரு தனியான ஒரு அட்வென்ச்சர் அண்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இதை தவிர நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கயாக்கிங், கேனுவிங், அப்புறம் ஸ்பீட் போட், மோட்டர் போட், இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது, ஏன்னா பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். ஃபன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அட்வென்ச்சர் எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உள்ளே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் ரூம் டூர் காமிக்கிறோம், என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, எப்படி ஃபுட் இருக்குது, எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் என்ஜாய். இந்த ஹோம் ஸ்டேவை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் போட்டில் ஏறி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆலப்பி போயிருக்கும் போதோ இல்லை மூவிஸ்லேயோ, சே இந்த மாதிரி ஒரு லேக் ஃப்ரண்ட் ஹவுஸில் தங்கினா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம்ல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு புக் பண்ணி போகிறோங்கிற போது எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்ததுங்க. பாருங்கங்க பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல்லாக பேடி ஃபீல்ஸு, அப்படியே பச்சை பசேல்னு. நம்ம வேற மான்சூன் முடிஞ்சு கரெக்டாக வந்திருக்கோமா, இப்போ தான் கொஞ்ச நாள் அது வளர்ந்து அப்படியே க்ரீனாக இருக்குது. கண்ணி கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக க்ரீன் தான். அண்ட் என்ன பியூட்டினா, அப்படியே நடுவில் 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 வீடு இருக்குது, கோக்கனட் ட்ரீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் இங்கேருந்து நேக்கடையில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சைடு இப்படி இருக்குன்னா, இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஹலோ, வெல்கம். வெளியில போலாமா? திருப்பி வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீடு வந்துடும், திருப்பி வெளியில போனா லேக். பைத்தியமா இவன். பின்னாடி வந்துட்டு இன்னும் ரெண்டு ரூம் இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கே எப்படி இங்கே லேக் வியூ, அதே மாதிரி அங்கே வந்து பாடி ஃபீல் வியூ இருக்கு. அதுவுமே ரொம்ப வாஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ். டேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, ஷவர் இருக்கு, அண்ட் ஹீட்டர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குங்க, சூப்பராக. இதுக்கு மேலே என்ன தேவை? ஸோ இதுதான் நம்ம ரூமோடைய பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். லேக் வியூ இருக்காது, பட் ஆனால் எல்லாமே பச்சை பசைன்னு வயலாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
ஸோ இப்போ டைம் வந்து 2 ஆகுது. நான் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்கோம், பயங்கர பசி. இங்கே ரெசார்ட்குள்ளேயே வந்து உங்களுக்கு வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. பட் எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியில் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சதுனால பிசி, இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே நாங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சதுனால நான் வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வெயிலில் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் எல்லாம் இங்கே சாப்பிட உட்காந்துட்டோம், இப்போ போயிட்டு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். இங்கே முதல்ல உட்காந்துருக்கிற எல்லாமே நான்வெஜ் கும்பல், பிசி, எக்கரி இதெல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வெஜ் கும்பல், சனிக்கிழமை வெஜ், நிரந்தர வெஜ். எடுத்த நல்லா இவரை பிடிச்சி பிசைஞ்சு அக்கா அப்படியே ஒரு கயக்கிங் பிளேஸ் இருந்ததுனால எங்களோட ஈவினிங்க ஜாலியா அங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். செம்ம ஜாலியாக இருக்க போது. யூஸ்வலாக நானும் ராஜீவ் மட்டும்தான் எங்கே போனாலும் கயாக்கிங் போவோம். இன்னைக்கு ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அங்கே வந்து கயாக்கிங் போகிறோம். ஆமாம், நிறைய பேருக்கு ஆக்சுவலி இதில் பயம், அண்ட் நிறைய பேர் வந்து இதில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் போய் செடியில் முட்டிக்கிட்டான். ஆனால் சொல்லக்கூடாதுங்க, செம்ம சேஃப்டி மெஷர்ஸ். என்ன சொல்கிறது, லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஃபோனுக்கு கூட நம்மளுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம தான் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஃபார்வர்டில் போகணும், பேக்வேர்டில் வரணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும், எப்படி பேனிக் ஆகாமல் ஓட்டணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வெரி ட்ரஸ்ட்வர்த்தி. வெரி ட்ரஸ்ட்வர்த்தி கம்பெனி. ஸோ நீங்கள் ஆலப்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது வந்து பெரன், அந்த ப்ளூ போட். இது சரவணா எல்லோ தனியாக போயிட்டு இருக்கிறது. எங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இந்த போட் செட்டியில் ஏறிட்டு இருக்காங்க. போட் செட்டியா? ஆமாம், போட்டுக்கலாமா, செட்டி போடுறாங்க. ஆமாம், என்னப்பா இதெல்லாம் கொடுமையாக இருக்கு. ஸோ ராஜீவ் கண்ட்ரோல் பண்ண போறியா? கண்ட்ரோல், ஆமாம், எல்லாமே நம்ம கண்ட்ரோலில். கீழே தள்ளிட மாட்டேன்ல இல்லை, இப்போ தான் என்னை கொலை தீப்பியா? இல்லை இல்லை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. வச்சிடலாம், இப்படியே விட்டு போட்டுடுறாங்கடா. ஓகே, அடுத்த கப்பிள்ஸ் இங்கே சபரி ஜீவிதா. ஆத்துல ஓட்ட சொன்னா செடியில ஓட்டிட்டு இருக்கீங்க. ஹலோ, என்ன இது? கயாக்கிங் பசங்க என்ன பண்றீங்க நீ ரெண்டு பேரும்? ஏய் கேப்லா, ஒரு 2 மணி நேரம் சூப்பரா அரட்டை அடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகி டின்னர்லாம் முடிச்சுட்டு கார்ட்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லா கேங்லயும் எப்ப பாரு வின் பண்றவன், ஏமாத்துறவன், எப்போ எவன் மாட்டுவான், ஆப்படிக்கலான்னு கண்ணோட்டம் விட்டுட்டு இருக்கவன், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ்ல ஆளுங்க இருப்பாங்க. எங்க கேங்லயும் அதே தாங்க. எப்போ விளாட்னாலும் எவனா ஒருத்தன் கண்டிப்பாக சிக்குவான். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோம், இன்னைக்கு ஒருத்தன் பங்கமாக மாட்டினான். காடு வந்துருக்கு.
காலையில எழுந்து ரிஃப்ரெஷ் பண்ணதும் நல்ல ஹோம்லியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வியூவை ரசிச்சுட்டு நாங்க இந்த ஹோம் ஸ்டேல இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஓவராலா இந்த ஹோம் ஸ்டேல தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் லேக், ஒரு பக்கம் பேடி ஃபீல்ட்ஸ், அதுக்கு நடுவில் இந்த ஹோம் ஸ்டேன்னு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. இந்த ஹோம் ஸ்டே நேம், லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மினி கோவாக்கு தாங்க போக போகிறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ இல்லை தனியாகவோ டிசம்பர் டு ஃபெப்ல ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இது ஆப்டான இடம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. டேக் கேர் மக்களே, பாய்.